இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வராது அப்படின்னா இல்ல இல்ல, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும். நீங்க பண்ணுங்க, வயசு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஏஜ் எல்லாம் மறந்துருங்க, நான் பண்றதை நீங்க பண்ணுங்க. சரி, இப்படி வச்சுட்டு இப்படி 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 இப்படின்னா அப்புறம் இப்படின்னா இப்படின்னா இப்படி ஓ அப்படின்னோட ஒரு 1 week எனக்கு டைம் கொடுங்க. தாமு சார் கிட்ட வந்து மிமிக்ரி கத்துட்டிருந்தேன். என்னத்துக்கு நான் அவர் கூட கேட்டாரு, என்னத்துக்கு உங்களுக்கு இப்போ சொன்னா இல்ல சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒன்னும் தெரியாது. அம்மா மெட்ராஸ் அப்படின்னு நான் கத்தினேன் எங்க அம்மா அப்பா மெட்ராஸ். இப்ப என்ன மெட்ராஸ் விட்டு வெளியில போனா எனக்கு போ தெரியாது, எங்கேயுமே போக தெரியாது. எதுவுமே ஒண்ணு நம்மள அடையிட்டோம் நினைச்சாதான் இன்னும் ஃபர்தரா பண்ண முடியும். சோ இப்ப நான் வந்து இருக்கேன், ஓடிட்டே இருப்பீங்க என்ன. வணக்கம் அவல்கிளிட்ஸ் ஃபேமிலி, நான் சிவா. ஸோ நாம் ஒரு சூப்பர் கெஸ்ட் தான் இன்றைக்கி வந்து மீட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து 12 வயசில் கல்யாணம் ஆனாலும் 50 வயசில் ஒரு ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க தொடங்கி, இப்போ 12 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 60 வயசில் அவங்க போய் வந்து மிமிக்ரி கற்றுக்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா நம்மளுடைய நடிகர் தாமு மாஸ்டர் தான். அவங்கக்கிட்ட மிமிக்ரி கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யோகா ஜிம்மு அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கற்றுக்குறாங்க, அதோட விடலை போய் சிலம்பம் கற்றுக்குறாங்க. ஸோ ஒரு வயசானால் அங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஏஜ் பேரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக என்னென்ன செய்ய முடியும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கல்யாணம் ஆகி குடும்பம்னு செட்டில் ஆனால் கூட லேட்டராக ஃபீல் பண்ணாலும் அதெல்லாம் இப்போ பிராக்டிஸ் பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரேவதி சிவகுமார் அவங்கள தான் நம்ம வெயிட் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம் சிவசங்கரி, குட் ஆஃப்டர்நூன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்க வயசு 62, ஆனால் நீங்கள் பேசுறது செய்கிறது எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நேயர்களுக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, லாக்டவுன் பீரியட்லக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து நம்ம தாமு சார் கிட்ட வந்து மிமிக்ரி கற்றுட்டுருந்தேன். என்னத்துக்கு நான் அவர் கூட கேட்டார், என்னத்துக்கு உங்களுக்கு இப்போ சொன்னா இல்லை சார், இல்லை ஐம் அ ஸ்பீச் தெரப்பிஸ்ட், எனக்கு வாய்ஸ் எங்கே வரும், எந்த இடத்துல பிளாக் பண்ணோம், என்ன சவுண்ட் எங்கே வரும் அதெல்லாம் தெரியும் சார் குருஜி, அதனால எனக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒன்று அப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சது தான். ஸோ ட்ரெயின், உடுக்கை, கார் ஓட்டுறது, அப்புறம் ஹெலிகாப்டர். எங்கே இப்போ அந்த சத்தத்தெல்லாம் வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு வரலையே. இல்லை இல்லை, ஹெலிகாப்டர் வேணால் பண்ணி காமிக்கிறேன். ப்ரிப்பேர்டாகவே இல்லை நீங்க என்ன பரவாயில்ல, நாங்கள் இன்டர்வியூ வந்ததெல்லாம் கேட்போம்ல. உட்டுக்கை ஐ கேன் டூ. ஒரு யானை வந்துதான் ஒரு காரணம் சூப்பரா இருக்கும். அப்ப நான் சொல்வேன், இல்ல சார் நான் கொஞ்சம் கத்துக்கிறேன்,
இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். தென் நான் என் டீச்சர்ஸையும் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த எத்தனை வயசில் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்களே? அப்படி சின்ன பொண்ணு வந்தாச்சு, சின்ன பொண்ணு வந்தாச்சுன்னு நான் அக்கா கிட்ட சொல்வார். அது மாதிரி சின்ன பொண்ணு வந்து கலாய்ப்பார், சின்ன பொண்ணு வந்தாச்சு அப்படின்வா. அது மாதிரி அங்கே சைதாப்பேட்டில் தான் அவரோட ஆக்சுவலாக. நீங்கள் தாமு சார்கிட்ட வந்து கற்றுக்க போகும்போது எத்தனை வயசில் உள்ளவங்கலாம் மிமிக்ரி கற்றுக்க வந்துட்டு இருந்தாங்க? இல்லை, நான் அவட்ட கேட்டேன், குருஜின்னு தான் கூப்பிடுவாரு. குருஜி ஏஜில் யாராவது வராளா அப்படின்னா, உங்களுக்கு என்ன இப்போ அவ்வளோ பெரிய சந்தேகம், எல்லா ஏஜ்லேயும் கற்றுக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாம், ஆனால் வராளா? இப்போ சிங்கப்பூர்லேருந்து யாரோ ரெண்டு பேர் கற்றுக்கிறான். இல்லை, அவர்கிட்ட வரவா எல்லாமே ஒரு 18-20 எல்லாம் பாய்ஸ் தான். பாய்ஸ் தான், அதுதான் கேட்குறேன். பெண்கள் மிமிக்ரி கற்றுக்கிறதே ரொம்ப கம்மி இல்லை? நான் என்ன ஒரு ஹாபி மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ரொம்ப டயர்டாக அப்படி அந்த இதில் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், யாரோ வந்தா அவள் எப்படி பேசினா, அவள் என்ன பண்ணாங்கிறது வந்தாலாம் பா பேசி பேசின்னு அவளை மாதிரியே நான் பேசும்போது ஹீ காட் ஸோ இது. சரி, உனக்கு இவ்வளோ அந்த அவளை அப்படியே ஆப்டா நீ அப்சர்வ் பண்ணுற இல்லையா, நீ வந்து ஏன் இதை ஒரு இதுவாக பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்னேன் ஐயோ இப்போ நீங்கள் அவளை மாதிரி பண்ணுன்னா வைக்க வந்துடும், பண்ண மாட்டேன் அவர் சொன்ன. அது அதுவே கற்றுக்கணும், அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இது வேணும் அப்படின்னு ஒன்று தான் இவர் எங்கேயோ கண்டுபிடிச்சி எல்லாமே இப்போ தான் நமக்கு கூகுளில் யூடியூப்லலாம் இருக்கேன். ஸோ அவட்ட பேசினோடனே சரி உங்கள் வயசு சொல்லுங்க அப்படின்னா இப்படின்னு என்ன அப்போ எனக்கு 60 சொன்ன. 60 சரி நீங்க வாங்க நான் பாக்குறேன் அப்படின்னா. அப்புறம் மைண்டுக்கு மட்டும் இல்லை, மைண்டுக்கு மெமரி இருக்கு, பிளஸ் ஒரு பாடிக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். அப்போ நான் வந்து இந்த இதுக்கு போயிட்டு இருந்தேன் ஜிம்முக்கு, அப்ப யோசிச்சிட்டேன் ஜிம் எல்லாம் எதுக்குமா, நல்லா சிலம்பம் வந்து சேருங்க, ஒரு கலையும் கத்துன மாதிரி இருக்கும். ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றதை விட நீங்க சிலம்பம் கத்துக்கும் போது ஏதோ ஒரு நியூவா ஒரு ஃபீல்டு ஒரு ஆர்ட்டை நீங்க கத்துக்கிறீங்க, ஸோ அதை பண்ணுங்க அப்படின்னாரு. அவரு நான் ஆக்சுவலாக யூடியூப்ல அவருடைய அந்த சிலம்ப மாட்டத்தை நான் பார்த்தேன். அப்போ அவர் வந்து பவர் பாண்டியன் மாஸ்டர்னு போட்டிருந்தார். அப்புறம் நான் கேட்டேன் அப்போ என்னையும் சேர்த்துக்கோங்களேன் குருஜி அப்படின்னோடனே, சரி சரி வாங்க நாளைக்கு கிரவுண்டுக்கு வாங்கினேன். ஏதோ ரொம்ப சின்ன சின்ன என்ன கிரவுண்டுக்கு வாங்கினேன் என்னால் முடியுமா தெரியல, வாங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே பவர் பாண்டியன் மாஸ்டர் அங்கே இருந்தார். பார்த்தோன்னே அம்மா வணக்கம்மா வாங்க வாங்க அப்படின்னோடனே, சார் இவர்கிட்ட நான் எப்படி சார் கற்றுக்கிறேன் சொன்னேன். சார் எனக்கும் இங்கேயும் இதே தான் என்னோடய ரிக்வஸ்ட், எல்லா இடத்துலையுமே என்னோட சின்னவங்களாக கொடுங்க. சார் என் பொண்ணு இருக்காம்மா அதை கற்றுக் கொடுத்துருக்கா பாருங்கன்னா, அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து இப்படி அந்த குச்சி எப்படி சாய்ட்டும் போது வராது அப்படின்னா, இல்லை இல்லை ஏன் அப்படி நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வரும், நீங்கள் பாருங்கள் வயசு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஏஜை எல்லாம் மறந்துடுங்க, நான் சொல்கிறது நீங்கள் நான் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா. சரி இப்படி வச்சுட்டு இப்படி 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 இப்படின்னா அப்புறம் இப்படின்னா இப்படின்னா இப்படி ஓ அப்படின்னோட ஒரு 1 week எனக்கு டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா. 1 week அப்புறமா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்தது சிமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிளாஸ்க்கு இல்லைன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும், அதுமாரி அழுகையாக இருக்கும், துக்கமாக இருக்கும், இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போக வேண்டாம். மாஸ்டர் பற்றி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதாவது இருக்கா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், விளையாட்டாக எல்லாம் கற்றுக்க முடியாது. ஓகே, நீங்கள் அதில் சீரியஸாக இல்லைன்னா அவர் வந்து அவ்வளோதான் இது ஜீரோன்னு கெட் அவுட் அப்படின்ற இல்லை மறந்துடுவார் அவர் உங்களையே. ஓ, ஒரு நாள் என்னாச்சு ஹோம்ஒர்க்கு, என் பேரை எப்போ பாரு சொல்லாமா, ஏதோ ஒரு சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க, என் பக்கத்தில் இருக்க, நீ பாட்டுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுற இது பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேம்மா அப்படின்னு வந்துச்சு. லேட்டாக ஹோம்ஒர்க்கெலாம் பண்ணி அனுப்புறோம், நான் என்ன பண்ணி அமுச்சிட்டேன், பண்ணி அமுச்சோடனே அவர் உடனே அதில் வீட்டில் வச்சு நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க், ஆமாம் டெய்லி ஹோம்ஒர்க் வாய்ஸ் வந்து இப்படி ப்ராக்டிஸ், ஆமாம் ட்ரெயினெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி பண்ணி அனுப்பணும் அவருக்கு. அதில் லிப் மூமெண்ட்டு டொனால்ட் டக் பண்ண சொல்வார், அதுவும் பண்ணுவேன். எல்லாம் பண்ணி அமிச்சோடனே ஒரு நாளைக்கு என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்த்தோடனே இவ்வளோ பெரிய வாய்ஸ் மெசேஜ், என்னடா இது பயங்கரமாக போட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு. என்ன பார்த்தா, என்ன ஃபேனை ஆன் பண்ணி ஃபேனில் வச்சுட்டு ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா, எப்படி வரும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, திருப்பி பண்ணி அனுப்புங்க, அந்த மாதிரி ரொம்ப இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, ரொம்ப அப்படி தான் நம்மளால் கற்றுக்க முடியும், கற்றுக்க முடியும். ஒரு ஒரு ஏஜ் வரும்போது ஒரு ஒரு சோர்ந்து போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கோம். பட் நீங்கள் எப்படி அதை ஒரு பிரேக் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இந்த வாழ்க்கை மீதான ஒரு ஆர்வம் இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் கற்றுப்பீங்க, ஸோ அது எப்படி உங்களுக்கு இருந்து வந்தது? ஐ திங்க் எனக்கு இதெல்லாம் ஒரு பேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சிலம்பம் பண்ணும்போது அவள் என்ன சொன்னான்னா, மேம் நீங்கள் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்கு உங்களை பார்த்து அடியா
ஏற்கனவே நானே பைத்தியம், அதில் அவள் சொன்னோடனே எனக்கு ரொம்ப இதாக சொன்னேன். இல்லை எனக்கு அப்படி தான் தோன்றது, ஏன்னா டக்கு டக்குன்னு என்னால் கற்றுக்க முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். பட் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கை வலிக்கும், கால் வலிக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்லேயும் நம்மளுக்கு வேலை இருக்கும். நம்ம இங்கே வரும்போது ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாமல் தான் வந்தோம். இந்த சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா மெட்ராஸா அப்படின்னு நான் கத்தினேன் எங்கள் அம்மா. டப்பா மெட்ராஸ் வேணும். அம்மா என்னம்மா மெட்ராஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணி போகணுமா, வெயில் எல்லாமே, அப்போ தண்ணி கஷ்டம், எல்லாமே ரொம்பவே இதுமா, அப்போ ட்ரை ஏரியா, வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன மெட்ராஸை விட்டு வெளியில் போனால் எனக்கு போக தெரியாது, எங்கேயுமே போக தெரியாது. பெங்களூர்ல கூட போனேன்னா நாலு நாள் இருக்க முடியும், அவ்வளோதான், உடனே ஓடி வந்துடுவேன் சென்னைக்கு. உங்களுக்கான அடையாளத்தை இப்போ தேடிட்டதான் நினைக்கிறீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. எதுவுமே ஒன்று நம்மளை அடையிட்டோம்னு நினைச்சாதான் இன்னும் ஃபர்தராக பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இருக்கீங்க, தேடிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருப்பீங்க இன்னும் இல்லையா? இப்போ மிமிக்ரியோட நெக்ஸ்ட் லெவல்க்கு ஐம் கோயிங். இப்போ மிமிக்ரி வந்து இப்போ அனிமல் சவுண்ட், வெஹிக்கல் சவுண்ட், இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் சவுண்ட். அப்போ நெக்ஸ்ட் நான் போகும்போது அதுவும் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். என்னவோ தெரில, கடவுள் வந்து அந்தந்த ஸ்லாட்ல என்ன எனக்கு வேண்டியதை போடுறாரா, இல்லை நானே அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன்னா தெரியல. நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுதான் அது வந்து எப்படின்னா, இப்போ நான் தான் ஹியூமன் வாய்ஸ் கற்றுக்கணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது நாலு பேர், சரோஜாதேவி அம்மா, ராதிகா மேம், அண்ட் ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் இஸ் ஜெயலலிதா மேம். அதுக்கப்புறமா இவங்க மனோரம்மா, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர். அப்போது இவன் எல்லாரையும் முதல்ல நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டு புள்ளையார் செடி போட்டு ஆரம்பித்தது என்னுடைய ஃபேவரட்டான ஜெயலலிதா அம்மா தான். அப்போது அவள் சொன்னால், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் லேடி ஒரு கேரக்டர் பண்ணோன்னா அவளோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். ஸோ ரேவான்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நான் பாடி லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வந்து என்னால் பண்ண முடில, பிகாஸ் அவளோட அந்த ஃபுல்லியும் நான் எடுத்துக்கும் போது எனக்கு வாய்ஸ் போய்டுறது, வாய்ஸை நான் பண்ணும்போது அவள் பாடி லாங்குவேஜ் போய்டுறது. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் நாட் மை பிரேட். ஸோ நான் அப்படியே எல்லாமே எரரில் தானே, இல்லை யூ டூ சம்திங், ஒரு தப்பு நம்ம நடக்கும்போது தான் எரர் அண்ட் இதில் தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ நான் நினச்சேன் இது வேண்டாம், நம்மளுக்கு இது வராது, போட்டுடலாம். ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடு பார்த்தேன், சரி அவருக்கு ஃபோன் பண்ணி சாம் குமார்னு. ஸோ நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் கற்றுக்கலான்னு ஆசைப்பட்றேன், மிமிக்ரி கற்றுன்ருக்கேன், ஆனால் எனக்கு டப்பிங்கும் வாய்ஸ் ஓவரும் பண்ணும், இல்லை என்னத்துக்கு இப்போ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டார். சொன்னேன் இல்லை இல்லை, வாய்ஸ் ஓவர் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணலாம், டப்பிங் பண்ணால் நம்ம அவளுடைய அந்த இதுக்கும் நம்ம பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா மாதிரி என்னால் பேச முடியும் அம்மா மாதிரி, அப்புறம் ராதிகா மாதிரி பேச முடியும், ஆனால் அவளோட இதில் என்னால் வர முடியாது, அந்த பாடி லாங்குவேஜ் எனக்கு வராது. ஸோ அவளே வச்சு அவள் மேலேயே பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப இதுதான். இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக நாட் கான், ஒன்றே ஒன்று ரெண்டு அப்படி நான் பண்ணுறேன், அவ்வளோதான். குழந்தைங்களை டீல் பண்ணுறதுன்றது எப்படி எப்படிப்பட்ட விஷயம், என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க பேரண்ட்ஸ்க்கு? பேரண்ட்ஸ்க்கு என்ன டிப் கொடுப்பேன்னா, அடிக்காதீங்க, திட்டாதீங்க, குழந்தைகளை கோவமாக பார்க்காதீங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா அவள் தான் உங்களுக்கு இது லை, அவள் தான் உங்களுக்கு எல்லாமே. அவளை நம்ம முறைச்சி பார்த்தா அவளும் நம்மளை திருப்பி முறைச்சி தானே பார்ப்பாள். ஸோ லவ்விங்காக கேரிங்காக பண்ணுங்கள். பட் பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்களை திட்டாமல், அடிக்காமல், கோவப்படாமல் அன்பாகவே வளர்க்குறதுன்றது இன்றைக்கி உண்மையாக இருந்தாலும் அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இல்லை இப்போ கஷ்டம் தெரியாமல் குழந்தைங்களை வளர்க்குறாங்க, பட் அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க கேட்கறது இல்லை உட்காந்து குழந்தைங்க, அதை கற்றுக் கொடுக்கறது எப்படி, அதற்கான வழி? அது ஒரு தனி இதுதான்மா, அது ஒரு கலை, அது ஒரு கலை. அதாவது சில பேரண்ட்ஸ் எப்படின்னா, நான் ஒன்றுமே அனுபவிக்கல, எங்கள் குழந்தை எல்லாம் அனுபவிக்கணும், அதனால என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுனால அதை ரீச் பண்ண முடியலன்னு போது தான் அவளுக்கு கோவம் வருது. நேச்சுரலி நார்மல் லைஃப், குழந்தைய நார்மலாக விடுங்க, ரொம்ப டிவி பார்க்குறாலாம் ஒரு டைம் கொடுங்க, இந்தமா ஒரு ஹாஃப் அன் அவர் பாருடா, அப்புறம் பிரேக் பண்ணிக்கோ. சரி, அது நம்மளும் அவளுக்கு பணிஞ்சு போனோம், அப்புறம் அவள் நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் பணிஞ்சு வருவா. பட் நீங்கள் டேக்கர் வச்சு நடத்தும் போது ஆறு மாத குழந்தைங்களெல்லாம் ஒரு வேலைக்கு போகிற விமன் வந்து விட்டுட்டு போகும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது எப்படி இருக்கும்? குழந்தைங்க தாயை தேடுவாங்க இல்லையா? ஆமாம், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபீடிங் பூத் ஒன்று வச்சுருப்பேன். அவளுக்கு வந்து ஐ டெல், ஒரு டைம் சொல்லுங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு அரை அவர் அந்த அம்மாவோட அரவணைப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்னாகும்னா, நம்மளே டிபெண்டன்சி ப்ளஸ் நிறைய குழந்தைகள் என்னென்னா, ஒன்று அழ ஆரம்பிச்சோடனும் இன்னொன்று அழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேப் கிடைக்கும் அவளுக்கு, கரெக்டாக ஒரு டைமுக்கு வருவா. நல்ல பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் இருந்தால் குழந்தைகள்லாம் எங்கள் அம்மா அம்மாலாம் எங்கக்கிட்ட வருவா, காத்தால் அப்படியே குழந்தைய அப்படியே கொடுத்துட்டு போயிடுவா அவசரம் அவசரமாக. அப்புறம் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவாள், மேடம் குழந்தை சாப்பிட்டானா, பாத்ரூம் போனான்னு, கொஞ்சம்
பாருங்கள் மேம் அவன் இப்படி பண்ணல அப்படி பண்ணல அவனுக்கு நான் எதுவுமே கொடுக்கல அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லேன். நீங்கள் எப்போ வண்டியிலேருந்து இறக்கி விட்டீங்களோ அப்புறம் அந்த குழந்தைக்கு அம்மா நான் தான், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்கான். பட் என்னோடய ஹவுஸ் கீப்பிங்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி அவள் எல்லாருக்குமே ஒரு பொறுமையை சொல்லிக்கணும். நான் சொல்லி முறைக்கிறது, கலாட்டா பண்ணுறது, அடிக்கிறது, குழந்தைகள் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் தயவு செய்து இந்த வேலைக்கே வராதிங்க. வீட்டில் என்ன இருந்தாலும் மறந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அந்த குழந்தையோட விளையாடு, அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு இதுவாக இருந்தால் தான், அனுசரணையாக இருந்தால் தான் அதுக்கும் இங்கே வரணும்னு தோணும். ஸோ அந்த குழந்தை வந்து அழுதுனே உள்ளே வந்த மாதிரி சிரிச்சிடும், அதுக்கப்புறமா போகும்போது போய் ஒழிஞ்சுக்கும், அம்மா வந்துட்டா அம்மா வந்துட்டா என்ன அனுப்பாத அப்படின்ட்டு போய் ஒழிஞ்சுக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நான் இப்போ மிஸ் பண்ணுறேன். ஓகே, என் குழந்தைகள் வந்து என்னை அம்மான்னு கூப்பிட மாட்டாளாங்கிறது அதை நான் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கொரோனா வந்ததுனால உங்களுடைய அந்த பிளே ஸ்கூல், அந்த டே கேர் ஸ்கூலை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த லாக்டவுனில்? ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு இருப்பீங்க அப்படின்னு ஐ பிலீவ் இட். அவல்கிளிட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழ இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.